வணக்கம் டு டெக் டாக்கிஸ் அருண் டாக்கிஸ் இன்னைக்கு நம்ம திரையுள் மாசத்துல பார்க்க போறது ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ் அன்பாக்சிங். இந்த போனை பத்தி பார்த்தோம்னா இந்த போன்ல டிஸ்பிளேவை தவிர வேற ஒண்ணுமே புதுசு கிடையாது, அரைச்சமாவே அரைச்சிருக்கிறானுங்கன்னு தான் சொல்லணும். ஐபோன் 14ல 4 அழைச்சிட்டு 13 போட்டா இது 13 ப்ரோ மேக்ஸ், அதே 3 அழைச்சிட்டு 2 போட்டா இது 12 ப்ரோ மேக்ஸ், அதே 2 அழைச்சிட்டு 1 போட்டா இது 11 ப்ரோ மேக்ஸ். இவ்வளவுதான் மாறி இருக்க தவிர ரேட்லையும் ஒரு வித்தியாசமும் இல்லை, அரைச்சமாவே தான் திருப்பி திருப்பி அரைச்சிருக்கிறாங்க. 13 ப்ரோ மேக்ஸையும் 14 ப்ரோ மேக்ஸையும் ஒரு கம்பேரிசன் போட்டோம்னா ஒரு மாற்றமும் கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த 14 ப்ரோ மேக்ஸில் ரா இமேஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ரா இமேஜில் நீங்கள் வச்சு ராவாக ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ 50 MB வருது. மொத்த ஃபோனோட கெப்பாசிட்டியே 256 GB தான். இதில் கரெக்டாக ஒரு 10-20 ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா 256 GB ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஒன்று கொண்டு வந்திருக்கிறானுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு ஐஃபோனை பற்றி நல்ல புரிதல் உள்ள நல்ல தெரிஞ்ச ஒரு ஆளுக்கான ஒரு ரிவ்யூ. அவனுக்கு தான் தெரியும் இதில் இவ்வளோ தான் இருக்குது, இந்த ஐஃபோன் 14 சீரீஸில் இவ்வளோ தான் புதுசாக வந்திருக்கு அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த ரிவ்யூ எல்லாமே அவனுக்கானது. இன்னுமே நீங்கள் பார்க்க போகிறது என்ன மாதிரி வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஐஃபோன் வாங்குகிற ஒருத்தன் ஒரு ஐஃபோனை எப்படி பார்ப்பான், ஒரு ஐபோன்ல என்னென்ன புதுசா இருக்கு. வணக்கம் வெல்கம் பாக்கும் சேனல் புரியலையா பாக்கு பாக்கு துப்பிட்டு வரேன். ஐபோன் வாங்கியிருக்கிறேன், ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ். இது வாங்குறதுக்கு வந்து முக்கிய காரணமே எங்க ஐயா மோடிஜி தான். தாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு அது என்னன்னா, கொஞ்ச நாளா வந்து நான் வந்து பிஜேபி சப்போர்டர் ஆயிட்டேன், ஃபுல் வடக்கனாவே மாறிட்டேன். ஏன்னா வீட்லயும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும்னு. ஐயா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சப்போ ஒரு திராமோட இந்தியன் ருபீஸ் 19 ரூபா, ஆனால் இப்போ 23 ரூபா அடிச்சிருச்சு. அதனால் நல்ல காசு நமக்கு, அதில் தான் நம்மளால் வந்து நிறைய காசு பணம் சேர்த்து வைக்க முடிஞ்சுது. இதுவே இந்தியாவில் ஒரு குப்பை கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த கம்பெனி 19,000 ரூபா சம்பளம் கொடுத்துட்டு இருந்தது, இன்னமும் அதே 19,000 ரூபா சம்பளம் கொடுத்துட்ருக்கு. இந்தியாவில் வந்து கோவிலில் வேலையை விட்டு துரத்திட்டாங்க, வேற வழி இல்லாமல் கிளம்பி இந்த துபாய்க்குள்ளே வந்தேன் வேலை தேடி. அப்போ பார்ட் டைமாக ஒரு வேலை கிடச்சி ஒரு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த துபாயில் கொடுத்த சம்பளம் எனக்கு 2,500 ரூபா, அப்போது 1 கிராம் 19 ரூபா இருந்தது, ஆனால் இப்போது 23 ரூபா கொண்டு வந்துட்டாங்க. 1 கிராம் 19 ரூபா இருந்தப்போ என்னோட சம்பளம் கிட்டத்தட்ட 50,000 ரூபா, ஆனால் இப்போ 23 ரூபா கொண்டு வந்தனால அதே 2,500 ரூபா சம்பளம் இப்போ கிட்டத்தட்ட 60,000 ரூபா. ஸோ எங்கள் ஐயா ஜி என் தலைவன் எனக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கா ஐயா. இதெல்லாம் யாரும் போட மாட்டாங்க இந்தியாவில். இப்போ அதே கம்பெனியில் வேலை செய்கிறவன் இன்க்ரிமெண்ட்டுக்காக போராடி தலையில நின்று தண்ணி குடிச்சு இல்லாத வித்தையெல்லாம் காட்டி கடைசியில் ஒன்றும் கிடைக்கல இன்க்ரிமெண்ட்டு. இந்தியாவில் வேலை செஞ்சால் கிடைக்காது, ஆனால் என் தலைவன் பண்ணுற ஆட்சியில் நமக்கு வந்து அப்படியே மேலே போயிட்டுருக்கு. அதனால் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஓட்டு போட்டால் என் தலைவனுக்கு தான் போடணும்னு. அது இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து மண்டையை கழுவி வச்சிட்ருக்கேன், ஏன்னா ஊருக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறன்றது தெரில. ஆனால் இந்த ஊரில் இருக்கிற வர நிறைய காசு பணம் நம்ம சேர்த்துடலாம், ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுன்னா நம்மளும் காசு வச்சுருக்கணும், காசு இருந்தால் மட்டும்தான் இவனுங்கள்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், இல்லைனா எல்லாரும் மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஐஃபோன் 14 சீரீஸ் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆன்லைனில் புக் பண்ணுங்க, கரெக்டாக 1 வீக்கில் டெலிவரின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 1 வீக்கில் டெலிவரி பாய்கிட்ட இருந்து கால் வந்ததுங்க, ரூம் வெளியே நிற்கிறதா சொன்னாருங்க. நானும் என்னோட எமிரேட்ஸ் ஐடி கார்டை எடுத்துகிட்டு போய் ப்ரூஃபை காட்டி சைன் பண்ணி பார்சலை ரிசீவ் பண்ணேங்க. இந்தியாவில் இந்த ஃபோனோட விலை கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாங்க, ஆனால் துபாயில் இந்த ஃபோனோட விலை 1,28,000 ரூபாதாங்க, நமக்கு 22,000 ரூபா லாபம். இந்தியாவோட டாக்ஸேஷன்னால் இதோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவில், ஆனால் துபாயில் டேக்ஸ் இல்லாதனால இதோட விலை ரொம்ப கம்மி. இங்கே சிபி முத்து காலை பொழந்துட்டு லெட்டர் படிக்கிற மாதிரி நானும் காலை பொழந்து உக்காந்துட்டு இதை அன்பாக்சிங் பண்ணேங்க.
உலகத்திலேயே இப்போ ப்ரெசண்டில் காஸ்ட்லியான மொபைல் இது தாங்க. இதோட ஏர்பாட் தேர்ட் ஜென்ரேஷன் ப்ளஸ் ஒரு சார்ஜர் ரெண்டுமே சேர்த்து ஆர்டர் போட்டிருந்தேங்க. ரெண்டுமே தனித்தனி பார்சலாக டெலிவரி பண்ணிட்டாங்க. இது 14 ப்ரோ மேக்ஸ் 256 GB கோல்டு கலருங்க. பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. இதோட டிஸ்பிளே ஃபினிஷிங் எல்லாமே பயங்கர அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி விவோ S1 வச்சுருந்தேங்க. அதோட ரிங்டோன் நாய்ஸ்லேயே என் கூட வேலை செஞ்ச மேனேஜர் வரைக்கும் எல்லோரும் தெரிச்சு ஓடுவாங்க. அந்த அளவுக்கு நாய்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போதே கொண்டு வந்து சார் சேம் அந்த எப்படியோ அந்த போனை ஒழிச்சு கட்டிட்டு என்னோட சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இப்போ இந்த ஐபோனை வாங்கியாச்சுங்க. கையில ஐபோன் வச்சுட்டு பெரிய பந்தா சுத்திப்போம். வழக்கம் போல இந்த ஃபோனுக்கு சார்ஜர் நம்ம தனியாக வாங்குற மாதிரி தாங்க இருக்கும். மொபைலோட ஒரு சின்ன புக்லெட் கைடு, லைட்னிங் கேபிள், சிம் எஜெக்டிங் டூல், ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் அவ்வளோதாங்க இருக்கும் பாக்ஸில். சார்ஜர் ஹெட்டு தனியாக ஆர்டர் போட்டிருந்தாங்க, அது ஒரு 2000 ரூபா வந்ததுங்க. என்கிட்ட காசு இருந்தது, பணத்தை கொடுத்துட்டு தான் ஐபோன் வாங்கினா ஐபேடு வாங்கிட்டு ஐபோன் வாங்கினா ஐபேடு வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஃபோன்லாம் வாங்கினா வன்மத்தை கக்குறானுங்க. அப்படியே கான்டாக்ட் லிஸ்டில் இருந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயும் வன்மம் வன்மம் மேலே வன். சம்பளம் கம்மியாக கொடுக்குற ஒரு கம்பெனி, வேலை அதிகமாக வாங்குகிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் எப்படி வேலை செய்வான் அப்படின்றத எங்கள் அம்மா பொட்டாமன் இப்போ வந்து விளக்குவாங்க. இந்த கையால் இந்த பொட்டை வச்சு வாமா அப்படின்னு கூப்பிட்டா தான் வருவாங்க. வாமா ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலதிகாரி இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்கிறீங்க, மேலதிகாரி இல்லைன்னா ஒரு மாதிரி வேலை செய்கிறீங்க. ஆமாம், இது சரியா அப்படின்னா நீங்கள் விஷயம் தெரியாதனால, நன்றி உணர்வு இல்லாதனால, விசுவாசம்னா என்னன்னே தெரியாதனால தான் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இயற்கைக்கு நன்றி உணர்வோட வேலைக்கு விசுவாசமா, அதாவது உங்க மேலதிகாரிக்கு விசுவாசமா இல்ல? ஆமா ஆமா. அதான் எங்க பிறந்த, எங்க இருக்க, என்ன பண்ண, என்ன செய்யறன்னு கேக்குறீங்க. நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன். இந்த ஃபோனில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர், நம்ம மாஸ்க் போட்டுட்டே இந்த ஃபோனை வந்து அன்லாக் பண்ண முடியும். அதுக்கான செட்டிங்ஸும் இதில் தனியாகவே இருக்குது. நார்மலாக நம்ம மாஸ்க் போட்டிருந்தா எந்த ஃபோனுமே வந்து ஃபேஸை டிடெக்ட் பண்ணாது, அன்லாக்கும் பண்ணாது. ஆனால் இந்த ஃபோனில் நம்ம மாஸ்க் போட்டிருந்தாலுமே நம்ம ஃபேஸை டிடெக்ட் பண்ணி அன்லாக் பண்ணும், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் 13 ப்ரோ சீரீஸ்லேயே ஆப்பிள் கொண்டு வந்துட்டாங்க. நானும் ரொம்ப நேரமாக கழுத்தை சுற்று சுற்றுனு சுற்றிட்டுருக்கேன் இந்த ஃபேஸ் அன்லாக் செட்டிங்கை முடிக்கிறதுக்கு, ஆனால் முடிஞ்ச பாடு இல்லை, கழுத்தை ஒடிச்சு விட்றாங்க போல இருக்குது. ஒரு வழியாக லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது முடிஞ்சுது முடிஞ்சிருச்சு. வெல்கம் டு ஐஃபோன். ஒரு வழியாக செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு, இனி கொஞ்சம் நேரத்துக்கு வைப் பண்ண வேண்டியதான். அடுத்து பார்சல் நம்பர் 2, ஏர்பாடு, சார்ஜர் ஹெட்டு இதெல்லாம் இருக்குது, அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். நானும் ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன் மாதிரி ஒவ்வொரு தடவையும் புது புது ஐஃபோன் வரப்போ அப்படியே இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் வீடியோ, ரிவ்யூ வீடியோன்னு ஒவ்வொரு தடவையும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கையில் முக்காவாசினால வெறும் அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறது, இப்படியே தான் என் வாழ்க்கையை ஓட்டினேன். இது ஆப்பிளோட 20 வாட்ஸ் சார்ஜரு, இது இந்தியன் ருபீஸ்க்கு ஒரு 2100 வரும். அடுத்து இது ஏர்பாடு தேர்ட் ஜென்ரேஷனு, இது ஒரு இந்தியன் ருபீஸ்க்கு 17000 வரும். இன்றைக்கி கடவுள் கிருபையினால் வந்து நானே ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். எல்லாம் கிருபை தான், நிஜமாவே கிருபை தான். ஐஃபோன் 5E 6 இருந்து ஐஃபோன் 13 ப்ரோ வரைக்கும் நான் பார்க்காத ரிவ்யூவே கிடையாது யூடியூப்பில், எல்லாத்தையும் அலசி எடுத்துருவேன். இந்த ஏர்பாடு பார்க்கவே குட்டியாக காம்பேக்டாக சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த ஏர்பாடை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் வேணாம், ஜஸ்ட்டு ஃபோனை எடுத்து இதை வந்து ஃபோனு பக்கத்தில் வச்சு அப்படி அழகாக ஓப்பன் பண்ணால் போதும், கில்லி மாதிரி கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்பிள் ஏர்பாட்ஸு சொல்லவே வேணாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி பிச்சு உதறும் சவுண்டு. அப்படியே அழகாக ஒரு விஜய் பாட்டு ஒன்று எடுத்து போட்டு அப்படியே இதை காதில் மாட்டி சும்மா அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வைப் பண்ணலாம். ப்ராடக்ட் என்னவோ காஸ்ட்லியாக இருந்தாலும் எல்லாமே ஒர்த்துங்க.
கையில ஐபோன் வச்சுட்டு பெரிய பந்தா சுத்தி இன்டி ஸ்கிட்ஸ் தான் இதுக்குள்ளே வர்ஸ்ட். ஊரை சுத்திக்கிட்டு ஏன்னா போனை கண்ட போனை வாங்க வேண்டியது, கண்ட பைக்கை வாங்க வேண்டியது, வெட்டி பந்தா பண்றதெல்லாம் வெட்டித்தனம். எந்த டாஸ்மாக் போனால் குவார்டர் வாங்கலாம் தானே முக்காவாசி நைன்டி ஸ்கிட்ஸ் நினைக்கிறீங்க. இந்த நவம்பர் ஒரு நோ நட் நவம்பர். அடுத்து இது இதை வறுத்தெடுத்து தான் அடுத்த வீடியோ வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ விரைவில் நம்ம சேனலில் வரும்.